எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் மௌன விரதத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் வந்து இங்கிலீஷில் வந்து மௌன விரதம் அதை செஞ்சால் என்ன பலன்கள், எதனால் அதை செய்யணும், அப்புறம் அந்த மௌன விரதத்தினால் நம்ம அடையக்கூடிய பல விஷயங்கள், பேசாமல் இருக்கிறதுனால என்ன புண்ணியங்களை நம்ம சேகரிக்கிறோம், இப்படின்ட்டு பல வீடியோஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 2011 போட்டுட்ருக்கேன். ஆனால் எல்லாமே வந்து இங்கிலீஷில் இருக்கிறதுனால சில நண்பர்கள் ஐயா நீங்கள் தமிழ்லேயே சொல்லுங்கன்னு கேட்டதுனால இந்த வீடியோ தமிழில் சொல்கிறேன். மௌன விரதம், பேசாமல் இருக்கிறது. அப்படி பேசாமல் இருக்கிறதுனால நம்ம என்ன அடையிறோம்? முதல்ல பார்த்தீங்கன்னா பேசுகிற ஆளை விட பேசாத ஆளுக்கு தான் சக்தி ஜாஸ்தி. பேசாதவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழுது. உயிர் உள்ளதை சொல்கிறேன். இப்போ மரத்துக்கு ஓர் அறிவு, அதுக்கு உயிர் இருக்குது. அது வந்து பேசாததுனால 200-300 வருஷம் ஆகும். யானை, ஆமை, இந்த மாதிரி மிருகங்களும் சரி பேசாததுனால பல ஆண்டுகள் வாழுது. மனிதன் மட்டும் பேசுகிற தன்மை இருந்தாலும் அவன் அதை அடக்கும்போது அவனுக்குள்ள அளப்பரிய ஒரு சக்தி கிடைக்குது. முதல்ல வந்து நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, தேவையில்லாமல் வளன்னு பேசுவாங்க. தேவையில்லாமல் அவனாக போய் மூக்க நுழைச்சி ஒரு டாபிக், நீங்கள் ரெண்டு பேர் நீங்களும் இன்னொருத்தரும் பேசிகிட்டு இருந்தால் இவனாக தேவையில்லாமல் வந்து பேசுவான். அதனால் கலகங்கள், பிரச்சனைகள். அவன் ஒன்று பேச, நீங்கள் ஒன்று பேச, இதனால் நீங்கள் அவனை திட்ட, அவன் உங்களை திட்ட, அங்கே வந்து உங்களை அறியாமலேயே ஒரு பாவத்தை சேர்த்துக்கிறீங்க. ஒரு பர்சன்ட் ஒருத்தரை திட்டும்போது அது பாவத்தில் சேருதில்லை. ஸோ பேசுறதுனால என்ன பேசணும், ஏது பேசணும்னு யோசித்து பேசணும். வள்ளுவர் அதனால தான் இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுனா. இனிமையான வார்த்தைகள் எவ்வளவோ இருக்கும்போது அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாத வேலைகளை, இனிமை இல்லாத வார்த்தைகளை சொல்லும்போது அது எப்படின்னா, ஒரு காயும் பழமும் வச்சுருக்காங்க, அதில் பழத்தை விட்டுட்டு காயை சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யாகாவாராயினும் நாகாக்க காவா கால் சோகா பல் சொல் இழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்கிறார். யாகாவாராயினும்னா யாராக இருந்தாலும் சரி, நாகாக்க நாக்க அடக்கணும், அவசியமாக பேசக்கூடாது. காவா கால் அப்படி நீங்கள் வந்து அடக்க முடியலன்னா சோகா பல் கஷ்டப்படுவீங்க. எதனால்? சொல் இழுக்குப்பட்டு. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சே அதை வச்சே அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு வள்ளுவரும் சொல்கிறார். இப்போ மௌனமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு முதல்ல பாவம் ஊமைகள் பேச முடியாதவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றது புரியும். பேச்சினுடைய அருமை நமக்கு விளங்கும். மூன்றாவது, பேசாமல் அன்னைக்கு ஒரு நாள் முழுதும் இருக்கும்போது நீங்கள் உங்கள் எண்ணங்களோடு பேசிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் எண்ணங்கள் என்னென்ன மாதிரி எண்ணங்கள் வருதுன்றத நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. அதில் எது நல்லது எது ஆகாததுன்னு பிரித்து பார்க்குற தன்மையை அன்னைக்கு அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கிறதுனால என்ன ஆகுது, உங்களுடைய பிரச்சனைகளை ஏதாவது அன்னைக்கு நீங்கள் மௌனத்தில் நினச்சி பார்த்தீங்கன்னா அதற்கான விடை, அதற்கான தீர்வு உங்களுக்குள்ளேயே கிடைக்கும். நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் பிரச்சனையை சொல்ல வேண்டாம், உங்களுடைய மனசே அதுக்கு பதில் சொல்லும். நீங்கள் வெளி உலகத்தோடு பேசாத போது நீங்கள் இறைவனோடையே பேசுகிறீங்க. சைலன்ஸ், மனதிற்குள்ளேயே ஆத்மாவினிடமே, ஆத்மா இருக்கிற இடத்துல தான் இறைவன் இருக்கிறார். அது வெளியில் போச்சுன்னா உடம்பு விட்டு நம்ம டெட் பாடி இல்லைங்களா. அதுக்குள்ளேயே நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் செஞ்ச தவறுகளை எல்லாம் உணர்றீங்க.
எண்ணங்கள் வரும், உங்களை அறியாமையே வரும். அதனால தான் மெடிடேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து தன்னிலை விளக்கம், தன்னை பற்றி அறிவது, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத யோசிக்க வைக்கிறது. அது என்னென்னா மௌனம், புரியுதுங்களா? மௌனத்தில் இருக்கும்போது நம்ம ஆத்மாவோடு பேசணும். அதனால தான் இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும்போது மௌன அஞ்சலின்னு சொல்கிறாங்க, ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி. நம்ம ஆத்மாவோடு அவங்கள கனெக்ட் பண்ணி பேசணும். ஸோ ஆத்மாவோடு உங்கள் பிரச்சனைகளை கனெக்ட் பண்ணும்போது உங்கள் அறிவு உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லித்தரும். ஸோ உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ள மௌனம் ரொம்ப முக்கியமானது. இப்போ மௌனத்தினால முதல்ல என்ன கிடைக்குதுன்னா, உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் உடம்பில் இருக்கிற மின்காந்த அலை, நம்ம உடம்பில் எவ்வளோக்கு எவ்வளோ மின்காந்த அலை இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நம்மக்கிட்ட கெட்டதும் நெருங்காது, நம்மளுடைய எண்ணங்கள் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த மின்காந்த அலை நம்ம உடம்புலேருந்து எப்படி வீணாகுதுன்னா, பார்க்கறதுனால வீணாகுது, பேசுறதுனால வீணாகுது, கேட்கறதுனால வீணாகுது. ஸோ இந்த பஞ்சேந்திரியங்கள்னு சொல்கிறேன், இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி, இதன் மூலமாக நம்ம செய்கின்ற செயல்களால் அது வீணாகுது. அதனால் இதையெல்லாம் ஒடுக்கிய அடக்கி சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க, தவக்கோலத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க நகர மாட்டாங்க, உடம்பு நகராது, கண்ணும் மூடி இருக்கும், வாய் பேசாது, காது கேட்காது. இப்படி பஞ்சேந்திரங்களையும் அடக்கி உக்காந்து அந்த மின்காந்த சக்தியை அவங்க வளர்க்குறாங்க உடம்புக்குள்ளே. அப்படி வளர்த்த உடனே என்ன ஆகுது, கொஞ்ச நாளில் அவங்க அதிலிருந்து வெளியில் வந்த அப்புறம் அவங்க எது சொன்னாலுமே பலிக்குது. இதே கான்செப்ட் தான் இப்போ நானே சொல்கிறேனே உங்களுக்கு, இது ஏற்கனவே இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக மௌனம் இருக்க வேண்டாம், ஒரு வருடத்துக்கு சாப்பிடும்போது மட்டும், அது காலையில் உணவாக இருந்தாலும் சரி, மதியமாக இருந்தாலும் சரி, ராத்திரியாக இருந்தாலும் சரி, அது வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் ஹோட்டலில் இருந்தாலும் சரி, ஒரு வருடத்துக்கு தொடர்ந்து சாப்பிடும்போது பேசாமல் இருங்க. ஒரு வருடம் கழித்து பாருங்கள், நீங்கள் சொல்கிறது பலிக்கும். போய் சொல்ல, நான் வந்து இதை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே முயற்சி செய்து அதில் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா தான் நான் அதை மக்களுக்கு வெளியில் சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ உங்களுக்காக இதை சொல்கிறேன். மௌனத்தில் இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மன அமைதி கிடைக்கும், அப்புறம் நிறைய எல்லா பொருள்கள்லேயும் ஒரு திருப்தி இருக்கும். எவ்வளோ கிடைச்சாலும் இப்போ மனுஷனுக்கு திருப்தியே இல்லை, சரிங்களா? ஆனால் அந்த திருப்தி கிடைக்கும். அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப உன்னதமான எண்ணங்களாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய அந்த சக்தி வளரும். உங்களுக்குள்ளேயே செல்ஃப் கான்ஃபிடென்ட்னு சொல்கிற அந்த தன்னம்பிக்கை வளரும். அடுத்தவங்களை பற்றி புறம் சொல்கிற படியிலேருந்து நம்ம தப்பிச்சிருவோம். எங்கே போனாலுமே உங்களுக்கு ஒரு தனித்துவமான அடையாளம் கிடைக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட யாராவது கேள்வி கேட்டால் நீங்கள் வளவளா குலகுலான்னு அப்போ பதில் சொல்ல மாட்டீங்க, ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட், நேராக இதுதான் அப்படின்னு தெள்ள தெளிவாக உண்மையை பேசுவீங்க, அதுவும் ரத்தன சுருக்கமாக பேசுவீங்க, சரிங்களா? இவ்வளவு நன்மைகள் இந்த மௌனத்தில் இருக்குது. மௌனத்தினால நீங்கள் ஆன்மீக நிலையிலையும் ஒரு படி மேலே போவீங்க. மௌனம் இருக்கிறதுனால உங்களுடைய அறிவு தெளிவு அடையும். உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிறது எது சரி எது தவறு என்பது அன்னைக்கு உங்களுக்கு அந்த அறிவு சுட்டி காட்டும். இந்த மௌனத்தின் மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகள் ஒன்று எடுத்துக்கிட்டு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு அன்றைக்கி மௌனத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேளுங்க, உங்களுக்குள்ளேயே பதில் வரும். அன்றைக்கி வரும், என்ன பண்ணோம், எப்படி தப்பு பண்ணோம், எங்கே ஆச்சு, சரி இப்போ இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது, இவங்களை அப்ரோச் பண்ணலாம், அவங்கள அப்ரோச் பண்ணலாம், பல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் யூடியூப் சேனலில் கூட போட்டிருக்கேன், எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் மோர் தென் ஒன் சொல்யூஷன் அப்படின்னு.
எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வு இருக்கு. அது என்ன, அதில் எது சிறந்த தீர்வு என்பதை யோசிக்கிறதுக்காக இந்த மௌனம். நீங்களே யோசிங்க, முதல்ல உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இந்த மௌனத்தை படிப்படியாக வளர்த்து அடுத்தவர்களுக்கும் அடுத்தவர் பிரச்சனைகளையும் எடுத்து மௌனத்தின் மூலமாக அவங்களுக்கு இறைவனிடம் நீங்கள் முறையிடலாம். இறைவன் வந்து எப்போவுமே நமக்காக வேண்டும்போது செய்கிறத விட அடுத்தவர்களுக்காக நம்ம வேண்டும்போது ரொம்ப சீக்கிரமாக செய்வார், சரிங்களா? அதே மாதிரி இந்த வருடம் நான் வந்து இப்போ 2017 ஜனவரி 21 அன்னைக்கு நான் மௌன விரதம் இருக்க போகிறேன். காலையில் 6:30 சூரிய உதயத்திலிருந்து ஈவினிங் சூரிய அஸ்தமனம் வரைக்கும், அந்த நேரத்தில் அன்னைக்கு நீங்களும் மௌன விரதம் இருக்கிறீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் என்ன அலைகளுக்கு சக்தி கூடும், அப்போது சக்தி கூடின என்ன அலைகள் வானமண்டலத்தில் போயிட்டு அதுங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்த உடனே நம்ம வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும், அதெல்லாம் திரும்பி வரும். ஸோ அதனால தான் வேற்று மதத்தவர் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. எண்ணங்கள் வந்து அந்த இடத்துல அதிக பலம் பெறும். என்னுடைய எண்ணம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் சேரும். அதனால் இந்த 21 ஜனவரி 2017 அன்னைக்கு நீங்களும் மௌனத்தை கடைபிடிக்கிறதா இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு கமெண்ட்டு போடுங்க, இந்த மாதிரி நானும் ஜாயின் பண்ணுறேன்ட்டு. நான் உங்களுக்காக கண்டிப்பாக இறைவனிடம் வேண்டிக்குவேன். அதுவும் இல்லாமல் உங்களால் அன்றைக்கி மௌனத்தில் கலந்துக்க முடியலை அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் வீட்டிலருந்தே செய்யலாம், சரிங்களா? எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்தே நீங்கள் மௌனத்தை கடைபிடிக்கலாம். உங்களால் கடைபிடிக்க முடியல ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் பேர் உங்கள் நட்சத்திரம் மட்டும் கமெண்டில் போட்டு வைங்க. அன்னைக்கு நான் மௌனத்தில் இருக்கிற அன்னைக்கு உங்களுக்காக உங்கள் சார்பாக நான் இறைவனிடம் கேட்டுக்கிறேன், சரிங்களா? மௌனம் வந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ஏன்னா தவம் பண்ணணுன்னா ஒரு இடத்துல உட்காரணும், நகரக்கூடாது, மெடிடேஷன் பண்ணணுன்னா அதே ரூல் தான். ஆனால் மௌனத்துக்கு அப்படி இல்லை, நீங்கள் நடக்கலாம், உட்காந்துருக்கலாம், புக்கு படிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் மௌனத்தில் மட்டும்தான் இருக்கணும். ஒரே கண்டிஷன், சிம்பிள், சரிங்களா? இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். 2017 உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுக்கணும்னு இறைவனை வேண்டிகிட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.